ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜெர்மன் ஷெப்பர்ட் விசஸ் ஹஸ்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த ரெண்டு டாக்ஸும் பயங்கர பாப்புலரான டாக்ஸ் அண்ட் பல பேருக்கு மோஸ்ட் ஃபேவரட் டாக்ஸும் கூட. ஸோ உறையிற பனி பிரதேசத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வர அந்த சைபன் ஹஸ்கிஸ்க்கும் ஜெர்மனிலேருந்து வந்து பல பேர் மனசை ஜெயிச்ச இந்த ஜெர்மன் ஷெப்பர்டுக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்சஸ்லாம் என்ன, அண்ட் இந்த டாக்ஸை எங்கே வளர்க்கலாம், எப்படி வளர்க்கலாம், யாரெல்லாம் வளர்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த பெட் கம்பேரிசனுக்கு பாயிண்ட்ஸ் வேணுமா வேணாமான்னு கேட்டதுக்கு நிறைய பேர் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த ரவுண்ட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் ரன் ஆக போகுது. ஆனால் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் பாயிண்ட்ஸை சொல்ல போகிறது கிடையாது, ஃபினாலில் தான் எந்த டாக் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அண்ட் இந்த வீடியோவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெய்னிங்காக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மெயின் கம்பேரிசனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாக்ஸோட அப்பியரன்ஸை பற்றி பார்த்துடலாம். ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் 53 60 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 16 27 கிலோ வரைக்கும் வெயிட்டும் ஆவரேஜாக வரக்கூடிய டாக். அண்ட் இதோட கலர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் இல்லாமல் பல கலர்ஸில் பல பல கலர் பிரீடு. அது பாடியில் மட்டும் இல்லை, அதோட கண்ணையும் சேர்த்து தான். பிகாஸ் ஹஸ்கீஸோட ஒன் ஆஃப் த ஹைலைட்டே கலர் கலராக மாறுற அதோட கலக்கலான கண்ணு தான். அந்த அளவுக்கு இதோட கண்ணும் சரி பாடியும் சரி சீரியல் லைட் மாதிரி பல கலர்ஸில் வெரியாகும். ஸோ ஒன் ஆஃப் த அட்ராக்டிவ் பிரீடாக அது இருந்துட்டு வருது. அண்ட் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் 55 சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட்டும் 25 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக வெயிட் வரக்கூடிய டாக். அண்ட் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்க்குறவங்களுக்குலாம் ஜெர்க்க கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இன்டிமிடேட்டிங்காக இருக்கும். அண்ட் இதோட கலர்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம மோஸ்ட்லி பிளாக் அண்ட் டேனில் தான் பார்த்துருப்போம். ஆனால் அதையும் தாண்டி பல கலர்ஸில் பரவி இருக்கக்கூடிய ப்ரீடு. அண்ட் முக்கியமாக 3 கோட் லென்த்தில் வரக்கூடிய டாக், அதாவது ஷார்ட்டு, மீடியம் அண்ட் லாங். ஸோ இதில் எந்த கோட்டை நம்ம கோட்டை விடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நம்ம மெயினான இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷெட்டிங். இந்த ரெண்டு டாக்ஸுமே குளிர்காலத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கொச கொசன முடி வச்சிருக்கக்கூடிய பிரீஸ் தான். ஆனால் சைபீரியன் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் சில சீசன்ஸில் மட்டும்தான் அதோட முடியை நிலத்துக்கு வாரி வழங்குமே தவிர கோல்டு சீசன்ஸில் இதுக்கு முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஸோ இது அதிகமாக ஹாட் வெதரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கூடாது. அண்ட் இந்த பக்கம் ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்மளால பேசிக்காக ஒரு ஆல்ரவுண்டர் இல்லையா. ஸோ ஹஸ்கீஸ் மாதிரி அந்தந்த சீசன்ஸில் மட்டும் மார்க் வைக்காமல் பொதுவாக ஒரு ரவுண்டை போட்டுருச்சு. ஸோ எல்லா சீசன்லையும் இதுக்கு முடி கட்டும், சில சீசனில் போனஸாக வேற கட்டும். அதனால தான் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை சில பேர் செல்லமாக ஜெர்மன் ஷெட்டர்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் வளர்க்கும் போது அடிக்கடி விளக்க மாற எடுத்து நம்ம வீடை கூட்ட வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் ஸ்பைடர்மேன் மாதிரி இந்த விளக்க மாற நம்ம கையோட கம் போட்டு ஓட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டில் ஷெட்டிங்கை கொஞ்சம் கம்மியாக பண்ணி நமக்கு வேலையும் கம்மியாக்கிற ஹஸ்கி தான் வின் பண்ணுது. இன்டெலிஜென்ஸ். சைபன் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் தான் செய்கிற விஷயங்களையும் ஓரளவு நல்லா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான இன்டெலிஜென்ட் டாக் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சைபன் ஹஸ்கீஸ் அதோட இன்டெலிஜென்ட்டை விட குறும்புத்தனத்தை காட்டி நம்மளை குறுகுறுன்னு பார்க்க வைக்கிற ஒரு மிஸ்டீரியஸ் டாகாக தான் இருக்கும். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது யார் பார்த்தா? நீ தான்டா குறுகுறுன்னு பார்க்குற. ஓ குறுகுறு நாங்க பார்த்தோம். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. பிகாஸ் இது இன்டெலிஜென்ஸ்க்காகவே பேர் போன டாக். அண்ட் அப்படிப்பட்ட இன்டெலிஜென்ஸை வச்சு தான் இது நிறைய ஃபீல்ட்ஸில் ஜெயிச்சிட்டு வருது. அந்த அளவுக்கு நம்மளையும் சரி நம்ம என்வரான்மெண்ட்டையும் சரி ரொம்ப சீக்கிரமாகவே புரிஞ்சிக்கும். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் அந்த சைபன் எஸ்கேஸ் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் டாகாக இருந்தாலும் அதை விட ஷார்ப்பாகவும் பொறுப்பாகவும் இருக்கிற ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வின் பண்ணுது. எனர்ஜி லெவல். ஜெர்மன் ஷெப்பர்ட் ஹர்டிங்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்கான டாக். அண்ட் சைபீரியன் ஹஸ்கீஸ் ஹெவியான லோடை இழுத்துக்கிட்டு பனிலையும் புயல்லையும் ரொம்ப தூரம் தரத்தரன்னு ஓரளவுக்கு அளவில்லாத எனர்ஜியும் ஸ்டாமினாவும் உள்ள பிரீடு. ஸோ இந்த ரெண்டு டாக்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது சைபீரியன் ஹஸ்கி தான் ஒரு ஹைலி எனர்ஜெட்டிக்கான டாக். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஹஸ்கீஸை விருப்பப்பட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. அண்ட் அது மட்டும் தான் செய்கிறாங்க, அதுக்கு தேவையான எக்ஸசைஸ் அதிகமாக யாரும் கொடுக்கறது இல்லை. அப்படி இல்லாமல் அதோட எனர்ஜியை பேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தா தான் அதோட பிஹேவியர் நல்லாயிருக்கும். ஸோ ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட்க்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கொடுத்தா போதும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிக எனர்ஜி உள்ள சைபீரியன் ஹஸ்கி தான் வின் பண்ணுது. ஈஸி டு ட்ரெயின். சைபீரியன் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நல்ல இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு தான். ஆனால் அதையும் தாண்டி பயங்கர இண்டிபெண்ட்டான ப்ரீடு, அதாவது சொந்த காலில் நின்று சுயமாக யோசிக்கக்கூடிய ஒரு சுயேட்சையான ப்ரீடு. ஸோ இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். பிகாஸ் இதோட விளையாட்டுத்தனத்தெல்லாம் தூக்கி போட்டு நம்மகிட்ட துள்ளிக்கிட்டு வந்து ட்ரெயின் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ நம்ம பொறுமையோட சும்மா உட்காந்துருந்தால் பார்த்தாது, அது கண்டினியூஸாக ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கட்டுக்கோப்பான ப்ரீடு. அதனால தான் அந்த டாக்ஸை நிறைய ஃபீல்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற கமாண்ட்ஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே கற்றுக்கும். அண்ட் இன்னும் கற்றுக்கவும் ஆர்வமாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகமே இல்லாமல் வின் பண்ணுறது ஈஸியாக ட்ரெயின் பண்ணக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட்.
கிட் ஃப்ரெண்ட்லி. சைபர் ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஃபேமிலியோட பயங்கரமாக அட்டாச்சாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான டாக் தான். ஆனால் சின்ன கிட்ஸோட அவ்வளோ நெருங்கி உருகி பழகக்கூடிய டாக் இது கிடையாது. பிகாஸ் இதில் இண்டிபெண்டன்சி காரணமாகவும் ஸ்டேபர்னஸ் காரணமாகவும் கிட்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆயிராது. பட் அது கரெக்டாக ட்ரைனிங் அண்ட் சோசியலைசேஷன் பண்ணியிருக்கும் போது ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லி டாகாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் ஜெர்மன் ஷெப்பர்டை பற்றி பார்த்தோம்னா ஒரு ஃபேமிலி டாகாக வளர்க்கும் போது, அதாவது ஃபேமிலி டாகாக வாங்கினா மட்டும் பார்த்தாது, ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி பழக்கும் போதும் வளர்க்கும் போதும் ஒரு நல்ல கிட் ஃப்ரெண்ட்லி டாகாக மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எப்போவுமே ப்ரொடெக்டிவான டிடெக்டிவாகவும் அவங்களை சுற்றி வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வின் பண்ணுது. ஹெல்த் கண்டிஷன்ஸ், ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக ஒரு ஹெல்த்தியான ப்ரீடு தான். ஆனாலும் அதுக்கு ஹிப் டிஸ்பிளேஷியா, எல்போ டிஸ்பிளேஷியா மாதிரியான சில சர்டைன் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே சமயம் சைபர் ஹஸ்கீஸை பற்றி பார்க்கும்போது இதுக்கும் ஹிப் டிஸ்பிளேஷியா அண்ட் சில ஐ ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எந்த கண்ணு இந்த சைபர் ஹஸ்கீஸை யூனிக்காக காட்டுதோ அந்த கண்ணான கண்ணே கவலைக்கிடமாக இருக்கலாம். ஏண்டா பாலாஜி, காலையில் நீ அங்கே வர்றப்ப நல்லா தெரியுற, கிட்டக்க வர 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 திடீர்னு காணாம போயிடுறியே, ஏண்டா? ஸோ நீங்கள் எந்த ப்ரீடு வாங்கினாலும் பப்பியை மட்டும் பார்த்து பட்டுன்னு தூக்கிட்டு வந்துடாமல் அதோட பேரண்ட்ஸை பார்த்து அதோட ஹெல்த் கண்டிஷனை பார்த்து வாங்குறது தான் நல்லது. அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சர்டின் ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இல்லாமல் மோர் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய சைபர் ஹஸ்கி தான் வினர். வெதர் கண்டிஷன்ஸ், ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு கிளைமேட்டில் உருவான ப்ரீடு மட்டும் கிடையாது, அந்த கிளைமேட்டுக்காகவே பார்த்து பார்த்து உருவாக்கின ப்ரீடும் கூட. ஸோ இதுக்கு டப் கோட் இருக்கிறதுனால அதிகமான கோல்டு டெம்பரேச்சர்ஸை கூட இதால் அசால்ட்டாக தாக்கு பிடிக்க முடியும். ஆனால் இப்படி கோல்டு வெதரை கட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிற இந்த சைபீரியன் ஹஸ்கி ஹாட் வெதரை கோட்டை விட்டுரும். ஹாட்டான வெதர் கண்டிஷன்ஸில் ஹஸ்கி டாக்ஸை வளர்க்கக்கூடாது. ஒருவேளை அதை அங்கே தான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை அதிக நேரம் ஏசியிலே வச்சிருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லாமல் சுட்டரிக்கிற வெயிலில் சூரிய நமஸ்காரம் பண்ண விட்டோம்னா அப்புறம் சுருண்டு விழுந்துடும். ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸ்க்கும் ஹஸ்கீஸ் இருக்கிற மாதிரி டபுள் கோட் இருக்கு. கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட் லென்த்தும் இருக்கு. ஸோ இந்தியா மாதிரியான தமிழ்நாடு மாதிரியான பிளேசஸ்ல நம்ம வளர்க்கும் போது மீடியம் கோட் லென்த் உள்ள ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை செலக்ட் பண்றதுதான் நல்லது. பிகாஸ் அப்படினா தான் ரெண்டு கிளைமேட்டையுமே ஓரளவு மேனேஜ் பண்ணக்கூடிய டாகா இருக்கும். ஸோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைமேட்டை மட்டும் அதிகமாக தாக்கு பிடிக்கிற ஹஸ்கீஸை விட ரெண்டு கிளைமேட்டையும் ஓரளவு நல்லா தாக்கு பிடிக்கிற ஜெர்மன் ஷெப்பர்ட் தான் வின்னர். பெட் ஃப்ரெண்ட்லி, இந்த ரெண்டு டாக்ஸுமே நேச்சுரலாகவே மற்ற பெட்ஸ் கூடயும் சரி டாக்ஸ் கூடயும் சரி நல்லா ஈஸியாக பழகக்கூடிய ஒரு டாக்ஸ் கிடையாது. ஸோ அந்த டாக்ஸுக்கு நல்லா சோசியலைசேஷன் பண்ணியிருக்கும் போதும் சின்ன வயசுலேருந்தே மற்ற பெட்ஸ் கூட வளர்ந்துருக்க போது மட்டும்தான் ஒரு நல்ல பெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஒருவேளை அப்படி பழக்கப்படுத்தாமல் ஒரு புது பெட்டை பட்டனை கூப்பிட்டு வந்து அந்த டாக்ஸ் முன்னாடி நிப்பாட்டினோன்னா பயத்திலையும் ஆக்ரோஷத்துலையும் அந்த பெட்ஸுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாக்ஸோட பப்பிஹுட்லேயே மற்ற பெட்ஸ் கூட பழக விட்டா இந்த மாதிரி அக்ரஷன்ஸ்லாம் குறையும். அண்ட் இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டாக்ஸுமே ஒரு ஆவரேஜான பெட் ஃப்ரெண்ட்லி டாக்ஸாக இருக்கிறதுனால இந்த ரவுண்டு டைல முடியுது. காடி, ஹஸ்கீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த்துக்காக உருவாக்கப்பட்ட ப்ரீடே தவிர ப்ரொடெக்ஷனுக்காக கிடையாது. ஸோ ஃபேமிலிஸ் கூட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதே மாதிரி வர ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் கை கூப்பி வரவேற்கும். அண்ட் ரொம்ப ரேரான ஹஸ்கி ப்ரீட்ஸ் தான் ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஒழுங்காக ட்ரெயின் பண்ணால். ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, இது காடிங்காக பேர் போன ஒரு டாக். ஸோ ஃபேமிலியோட எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோ அதே மாதிரி ஃபியர்லெஸ்ஸான ப்ரொடெக்டராகவும் இருக்கும். யார் வந்தாலும் சீக்கிரமாக நம்மளை அலர்ட் பண்ணும் அண்ட் தேவைப்படும் போது அவங்களை அட்டாக்கும் பண்ணும். ஸோ இந்த காடிங் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வின் பண்ணுறது ஜெர்மன் ஷெப்பர்டு தான். ஒரு வழியாக ஃபினாலி ரவுண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த ரவுண்டில் தான் யார் யார் என்ன பாயிண்ட் எடுத்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இது வரைக்கும் கம்பேர் பண்ணால் முக்கியமான ஃபீல்ட்ஸ்லேருந்து சைபீரியன் ஹஸ்கி 4 பாயிண்ட் எடுத்திருக்கு அண்ட் ஜெர்மன் ஷெப்பர்ட் 6 பாயிண்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த பெட் கம்பேரிசனோட பின்னர் ஜெர்மன் ஷெப்பர்ட். பட் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ரெண்டு டாக்ஸும் யாருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு காடிங் முக்கியம் இல்லை ஆனால் பயங்கரமான எனர்ஜியோட எந்நேரமும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விளையாட்டுத்தனமான ப்ரீட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைபீரியன் ஹஸ்கியை சூஸ் பண்ணலாம். பட் எனக்கு ஃப்ரெண்ட்லியான டாகாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்ல காடியனாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசை மட்டும் படாமல் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக கண்ண மூடிட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கலாம். கடைசியாக என்ன டாக் கம்பேரிசனாக இருந்தாலும் சரி அதில் எது நமக்கு சூட் ஆகுதுன்னு தான் பார்க்கணுமே தவிர அதோட பாயிண்ட்ஸை வச்சு முடிவெடுக்கக்கூடாது. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு கருத்து சேவை. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கொஞ்சமாக என்டர்டெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.